ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய பதிவு. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மூங் தால் வச்சு எப்படி வந்து ஒரு கிரேவி பண்ணுறது, சப்பாத்தி அண்ட் ரைஸ் ரெண்டுத்துக்குமே செட் ஆகிற மாதிரி எப்படி ஒரு கிரேவி, அது நார்த் இண்டியன் ஸ்டைலில் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்களை வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன், என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத அது அந்த ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள். இந்த பச்சை பயிரை வந்து கொஞ்சமாக மஞ்சள் போட்டு குக்கரை நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 4-5 விசில் வரைக்கும் விடுங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பச்சை மிளகா, அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அது மாதிரி நம்ம எடுத்துருக்க அந்த 2 தக்காளியையும் என்ன பண்ணணும்னா, நல்லா பேஸ்ட் மாதிரி அதையும் அரைச்சி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக வந்து சோம்பு சீரகம் எடுத்துக்கணும். சோம்பும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்து அந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கணும். ஸோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். நான் வந்து சோம்பு சீரகம் ரெண்டுமே ஒன்றா அரைச்சி வச்சுருக்கிறதுனால ரெண்டுத்தையும் சேர்த்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அது அதுக்கப்புறம் தனியாத்தூள் வந்துட்டு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாம் நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலா பொருள், சோம்பு சீரகத்தூள், அதுக்கடுத்து 1 ஸ்பூன் தனியாத்தூள்,
டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்க அந்த பாசிப்பருப்பு எடுத்து அந்த இதில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா அந்த மசாலா வந்து அந்த பருப்பில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும்ல, நல்லா சேர்ந்துருக்கும்ல, அந்த டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த முந்திரி பருப்பு இருக்குல்ல அதை நல்லா வந்து அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அதை வந்து ஊற்றுங்க. அதை ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே நல்லா விட்டுருங்க, கிரேவியை கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து அந்த கசூரி மெத்தி வந்து போட்டு அப்படியே போட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ சுவையான நல்ல பச்சைப்பயிறு கிரேவி வந்து சாதாரண ரைஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கிரேவி ரெடி ஆயிரும். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். நார்த் இந்தியாவில் வந்து தால் தடுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டேஸ்ட்டில் வந்து இருக்கும் இது. இந்த சேனலில் போடுற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.